CBSE அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு கட்டுப்பாட்டுல வருது, அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல வருது. சென்ட்ரல் போர்டு மெயினா வந்து இந்திய லெவல்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்குலாம் அவங்களோட பாடத்திட்டம் தயாரா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் அடிக்கடி போறவங்களா இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாதிரி மாறணும் போது பாடத்திட்டம் வந்து சஃபர் ஆவாங்க அந்தந்த ஸ்டேட்டு போய் மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறதுக்கு. ஒரே மாதிரி பாடத்திட்டங்கள் எங்க போனாலும் அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிபிஎஸ்இ போலாம். அதே மாதிரி தேசிய லெவல் நடக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அவங்களை தயார்படுத்துறதுக்கு சிபிஎஸ்இ நல்லாவே உதவும் சொல்லலாம். மெட்ரிகுலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் வந்து அதுலயுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மெட்ரிகுலேஷன்ல வந்து பிள்ளைகளுக்கு அந்தந்த ஸ்டேட் போர்டு வரனால பிள்ளைகளுக்கு கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மொழி பாடங்கள் இதெல்லாம் சென்ட்ரல் போர்டு இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு எது அவங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கோ அதுல சேர்க்கும் போது அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலுமே அது எவ்வளவு பெரிய எக்ஸாமா இருந்தாலுமே அதை வந்து ஈஸியா அவங்க வந்து கிளியர் பண்ணி